டேய், எல்லாரும் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? சாப்பிட ஆள் வந்து உட்காந்துருக்காங்கடா, வந்து என்னன்னு கேளுங்கடா. என்ன சார் சாப்பிட்றீங்க? சூடா என்ன இருக்கு? சூடா எங்கள் முதலாளி தான் இருக்காரு, வர சொல்லட்டுமா? நீங்கள் சூடாகாதீங்க, தோசை சூடாக இருக்கு சார். சரி, அப்புறம் தோசையை கொண்டு வா. சாதாவா ஸ்பெஷலா சார்? சாதாவே போதும், சீக்கிரம் கொண்டாப்பா. சாதா தோசைன்னா சட்னி சாம்பார் கிடைக்காது, பரவாயில்லையா? சட்னி சாம்பார் இல்லாமல் எப்படிப்பா சாப்பிட்றது? அப்போ ஸ்பெஷல் தோசை வாங்கிக்கிங்க. ஸ்பெஷல்னா மட்டும் சட்னி சாம்பார் கிடைக்குமா? கிடைக்கும் சார். சரி, ஸ்பெஷலே கொண்டு வா. ஒரு மணி நேரம் ஆகும், பரவாயில்லையா? ஆமாம் சார், இனிமேல் தான் கடைக்கு போய் தேங்காய் பருப்பு எல்லாம் ஜாமுன் வாங்கிட்டு வரணும். அதுக்கு பிறகு சட்னி அரைச்சி சாம்பார் வச்சு அப்புறம் தோசை ஊற்றி கொடுக்கணும். ஒரு மணி நேரம் ஆகத்தில் செய்யும். ஏயா, ஒன்றும் இல்லைண்ணா, இல்லைன்னு சொல்ல வேண்டியதுனையா? எதுக்கு அப்படி உட்கார வச்சு ஓத்திரம் பண்ணிட்டு இருக்கீங்க? மலிவலை ஹோட்டல்னு உள்ளே நுழைஞ்சான் பாரு, என்ன சொல்லணும்? ஏண்டா, ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உடனே அனுப்ப வேண்டியதுண்டா? அரை மணி நேரமும் உட்கார வச்சு அந்த ஆளையும் டென்ஷன் ஆக்கி ஏண்டா என்னையும் டென்ஷன் ஆக்குறீங்க? ஏங்க, உங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட வர்றதே பெரிய விஷயம். இந்த ஒரு ஆளையும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உடனே அனுப்பிச்சி விட்டா நல்லா இருக்கும். அதுதான் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு பேசி அனுப்பிச்சேன். ஏண்டா, என்ன திமிரு இருந்தா என் முன்னாடியே என் ஹோட்டலை பற்றி கேவலமாக பேசுவேன். இனிமேல் உனக்கு இங்கே வேலை இல்லை, கிளம்புடா. இத்தனை நாள் மட்டும் இங்கே என்ன வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன்? சும்மா தானே பொழுது ஓட்டிக்கிட்டு இருந்தேன். என்னப்பா பண்ணது? என்ன பண்ணுதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்களா சார்? அப்போ நான் சொன்னால் தான் நீங்கள் வைத்தியம் பார்ப்பீங்க. என்ன பண்ணுதுன்னு இது சொன்னால் தானப்பா அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பார்க்க முடியும். இப்போ நான் ஊமையாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன ஒரு ஊமைன்னு நினச்சிக்கிட்டு வைத்தியம் பாருங்கள். தம்பி, நீ வைத்தியம் பார்க்க வந்தியா இல்லை வம்பு பண்ணுறதுக்கு வந்தியா? வைத்தியம் பார்க்கவும் வரல, வம்பு பண்ணுறதுக்கும் வரல. உங்கள் வண்டவளை என்னன்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். இருபது ரூபா டாக்டர்னு உங்களை எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்களே, அப்படி நீங்கள் என்ன தான் பெரிய டாக்டர்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னடா தலையை தொங்க போட்டுக்கிட்டு சீக்கு வந்த கோழியாட்டன்னுட்டு இருக்கிற? ஒரே வாந்தி, வயிற்றில் இருக்கிறதெல்லாம் வெளியே தள்ளிடுச்சு, அதான் தள்ளாடி போய் நிற்கிறேன். வாந்தி எடுக்கிற அளவுக்கு அப்படி என்னத்தை தின்ன? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிறந்த நாள்னு பிரியாணி வாங்கி கொடுத்தான், அதை தான் சாப்பிட்டேன். அதானே, நீ ஓசியில் ஓம வாட்டர் கிடைச்சாலே ஒரு அண்டா குடிப்ப. ஃப்ரீயாக பிரியாணி கிடைக்கும் போது பிரித்து மேஞ்சிருக்க மாட்டே? சரி, எந்த ஹோட்டலில் சாப்பிட்ட? இந்த மூணாவது தெருவில் இருக்க மங்கள விலாசு, அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். போயும் போயும் அந்த ஹோட்டலில் எப்படி சாப்பிட்டீங்க? அதுக்கு மங்கள விலாசுன்னு பேர் வச்சிருக்க பேரில் மரண விலாசுன்னு பேர் வச்சுருக்கலாம். மலிவு விலங்குற பேரில் எல்லாம் மட்டமாக வச்சுருப்பான். அங்கே சாப்பிட்ற நிலமெல்லாம் இதுதான். அப்போ அந்த ஹோட்டலில் சாப்பிட்டதுனால தான் வாந்தி வந்துச்சுன்னு சொல்கிறியா? சந்தேகமே இல்லை, அங்கே சாப்பிட்டது தான் காரணம். ஆனால் டாக்டர் அப்படி சொல்லலையாப்பா. எந்த டாக்டர்கிட்ட போன? அடுத்த தெருவில் இருக்கிறாரு அருமநாயகன் டாக்டர், அவர்கிட்ட தான் போய் பார்த்தேன். அவங்கிட்டயா போனேன்? அவனே ஒரு அரவிக்கர் டாக்டர், அவன் படிச்சுதான் டாக்டர் ஆனானா இல்லை படம் பார்த்தே டாக்டர் ஆனான்னு தெரில. வர்ற ஆளெல்லாம் அப்படி திரும்பி இப்படி திரும்பின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை இந்தா இந்த மருந்து வாங்கி சாப்பிடுன்னு ஒரு மருந்து எழுதி கொடுப்பான். அந்த மருந்து சீட்டை வாங்கிட்டு நேராக மெடிக்கலுக்கு போனால் மெடிக்கல் கடைக்காரன் வாங்கி பார்த்துட்டு திரு திரு முடிப்பான். ஏன்னா அவன் எழுதி கொடுத்த மருந்து கம்பெனியவே முடியிருப்பான்.
அப்படிப்பட்ட மருந்தா இருக்கும். ஏன்பா இந்த காலத்துலயும் 20 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்குற நல்ல டாக்டர் அவர் தானப்பா? டேய், 20 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கறது முக்கியம் இல்லை, இருக்கிற பிரச்சனை தீரணும். அவன் எழுதி கொடுத்த மருந்தை நம்பி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நாக்கு தள்ளி போயிடும், ஜாக்கிரத. அப்போ உனக்கு தெரிஞ்ச டாக்டர் யாராச்சும் இருந்தா சொல்லுப்பா. விஞ்ஞானபுரத்தில் வெய்யப்பன்னு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, கை நிறைய காசு வாங்கினாலும் கைராசியான டாக்டர். அவரை போய் பாரு, அப்போ தான் உன் பிரச்சனை தீரும். கை நிறைய கொடுக்கறதுக்கு என் கையில் காசு இல்லையாப்பா. நேராக மங்கள விலாஸ் ஹோட்டல் ஓனர்கிட்ட போ. உன் ஹோட்டலில் சாப்பிட்டதுனால தான் எனக்கு வாந்தி, அதனால் எனக்கு மருத்துவ செலவுக்கு பணம் கொடுன்னு கேடு. அது மட்டும் இல்லை, இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் சேர்த்து 5000 ரூபா இப்போ பணத்தை எடுத்து வைன்னு சொல்லு. அது எப்படிப்பா கொடுப்பாங்க? கொடுக்கலன்னா கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடுவேன்னு மிரட்டு, கொடுத்துருவான். ஆள் பார்க்க தான் முறுக்கு மிஷினை வச்சுக்கிட்டு வெறப்பாக இருப்பான், ஆனால் சரியான வெத்து வெட்டு. தைரியமாக போ. ஐயோ மீச, 5000 ரூபா பணத்தை அடியா? யாருப்பானி என்னமோ கடன் கொடுத்த மாதிரி கேட்குற? ஐயோ, உன் ஹோட்டலில் சாப்பிட்டதுனால எனக்கு வாந்தி, அதனால் மருத்துவ செலவுக்கு பணம் கொடு. அது மட்டும் இல்லை, அதனால் எனக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல், அதுக்கும் சேர்த்து 5000 ரூபா பணத்தை எடு. என்னடா கிண்டல் பண்ணுறியா? உண்மையாக தான் ஏன் சொல்கிறேன். இப்போ நீ பணம் தரல, கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன். என்னது, கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவியா? என் ஹோட்டலில் சாப்பிட்டதுனால தான் உனக்கு வாந்தி வந்துச்சுன்னு யாரையா சொன்னான்? என்னது பார்த்து பயங்கரம்னா பார்த்து பேச்சே சரியில்லையே. என்னடா பதில் சொல்லாமல் நின்றுட்டு இருக்கிற? ஏன், நான் தான் சொல்கிறேன், நான் சொன்னால் ஒத்துக்க மாட்டியா? ஆமாம், நீ சொன்னாலாம் ஒத்துக்க மாட்டேன். அருமநாயகன் டாக்டர்கிட்ட போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, அப்புறம் காசு தரேன். என்னடா காசு கொடுத்தானா? எங்கே கொடுத்தான்? என் ஹோட்டலில் சாப்பிட்டதுனால தான் எனக்கு வாந்தின்னு அருமநாயகன் டாக்டர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வான்னு சொல்கிறான். ஏன் சொல்ல மாட்டான்? அருமநாயகன் டாக்டருக்கும் அவனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வயிற்று வழி வாந்தின்னு போகிறவன்லாம் அந்த ஆள்கிட்ட தான் போவான். அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவான். இப்படி ஒன்ன மாதிரி யாரும் கன்சியூமர் கோர்ட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் அருமநாயகன் டாக்டரை அப்பப்போ கவனிச்சிருவான். அதனால தானே அந்த ஆள் 20 ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்துட்டுருக்குறான். இப்போ நான் என்ன தான் செய்ய? நேராக டாக்டர்கிட்ட போ. இந்த மாதிரி எனக்கு சர்டிஃபிகேட் வேணும்னு கேளு. தரமாட்டேன்னு சொன்னால் உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எனக்கு நல்லா தெரியும், அதை நான் வெளியே சொல்லுவேன்னு அந்த ஆள் மிரட்டு. வயசான காலத்தில் எதுக்கு வம்புன்னு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட போகிறான், அப்புறம் சர்டிஃபிகேட்டை கொடுத்து காசை வாங்கிக்கோ, அவ்வளோதானே? சார், நான் சாப்பிட்ட பிரியாணினால தான் எனக்கு வாந்தின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க சார். நான் தான் நீ சாப்பிட்ட சாப்பாடுனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேனப்பா. அப்புறம் எதுக்குப்பா அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? இப்போ தான் தெரியுது நான் கேள்விப்பட்டது உண்மைன்னு. ஏன் டாக்டர், இந்த மங்களவாஸ் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வயிற்று வலி வாந்தின்னு வர்றவனுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு அப்பப்போ அந்த ஹோட்டல்காரன்ட்ட காசு வாங்கிக்கிறீங்க, அப்படி தானே? என்னப்பா சொல்கிற? அதான் ஊருக்கே தெரிஞ்சிருக்கேன் டாக்டர். ஒரு நாள் அந்த ஹோட்டல்காரன் ஏதாவது பிரச்சனையில் உள்ளே போவான், அன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து நீங்களும் உள்ளே போவீங்க. ஏன்பா, உன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வயிற்று வலி வாந்தின்னு பிரச்சனை ஆகி கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சர்டிஃபிகேட்டு வர்றவன்டெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு உன்கிட்ட காசை வாங்கிக்கிறோம் நாம, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு யார் சார் சொன்னா? ஊரில் அப்படி தான்ப்பா பேசிக்கிறாங்க. ஊரில் பேசிக்கிறாங்கன்னா இப்போ அங்கே போய் கேளியா? இங்கே எதுக்கே வர்ற? நான் ஒரு டாக்டர், அதுலேயும் உன்னோட வயசில் பெரியவன், கொஞ்சம் மரியாதையாக பேசு. நானே ஒரு டென்ஷன் பார்ட்டி, அப்புறம் என்னை வந்து டென்ஷன் பண்ணால் அப்படி தான் பேசுவேன். இல்லைப்பா,
நீ மட்டமான பொருள்ல சாப்பாடு செய்யறதாவும் அதை சாப்பிட்றதுனால தான் ஏகப்பட்ட பேருக்கு பிரச்சனை வர்றதாவும் ஆனால் உன்னை நான் காட்டி கொடுக்காம உன்னை காப்பாற்றுறதாவும் ஒரு நாள் நீ உள்ளே போகும்போது நானும் சேர்ந்து உள்ளே போவேன்னு மிரட்டுறாங்கப்பா அதனால தான் போய் வந்து கேட்டுட்டேன். நீ 20 ரூபா டாக்டர் மட்டும் இல்லையா, சரியான எழுச்சவாய் டாக்டர். ஏயா கண்டவன் சொன்னதையும் கேட்டுட்டு இங்கே வந்து தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறேன். இங்கே பாரு, நான் எழுச்சவாயனாக இருந்துட்டு போகிறேன், ஆனால் உன்னால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னையா மிரட்டுற? யோ வெளியே போயா. ஏயா ஒரு வயசான டாக்டரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்கிறான் அந்த ஹோட்டல்காரன். இனிமே அந்த ஹோட்டலுக்கு எவன் சாப்பிட வர்றான்னு நான் பார்க்குறேன். ஏயா தள்ள மாட்டார், மளிகை வழியில் சாப்பாடு கொடுக்குற எங்கள் அண்ணனை பார்த்து மானங்கட்டத்தனமாக பேசியிருக்கிறானே அந்த டாக்டர். இனி இந்த டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்க்க எவன் வர்றான்னு பார்க்குறேன். நம்ம கொளுத்தி போட்டது ஏரியா முழுக்க பெரிய பிரச்சனை ஆச்சு போல இருக்க. இனி எங்கள் தெரு பக்கம் ஒருத்தரும் கால வைக்கக்கூடாது. உங்கள் தெருவில் எவனும் கால வைக்க மாட்டான், நீங்கள் எங்கள் தெருவில் கால வைக்காமல் இருங்க. உங்கள் சண்டையை நிறுத்துக்கணே. நம்ம ஏரியாவில் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இந்த உட்காந்துருக்கான அவன்தான். பரியாசக்காரர் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்கள்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. இவன் பரியாச பேச்சை சரியாக புரிஞ்சிக்காமல் நான் தான் போய் ரெண்டு பேருக்கும் பம்பு வர்றதுக்கு காரணமாக இருந்துட்டேன். ஆமாண்ணே, எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம். எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கேனே.